கேட்டீங்க கொடுக்கலாம், கொடுத்தாங்கள கொடுத்தா ஓடலாம். நான் என்ன பண்ணுவோம், இதுதான் அவங்க சம்பாதிக்கிறது, இப்படியே சம்பாதிக்கிறது. இன்னைக்கு அண்ணாதிமுக எல்லாரும் குனிஞ்சு கும்பிடு போட்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்கலாம், இந்த கட்சி இல்ல ஆட்சி இல்லைங்கும் போது எல்லாரும் இவங்க மாட்டு கோட நாடு போயிருவாங்க. நீங்க இங்க என்ன பாடுபடுவீங்கன்னு ஒரு நிமிஷம் தொண்டர்களே யோசிங்க. இப்ப எனக்கு என்ன தோணுது, பழைய சினிமா ஞாபகம் எனக்கு வருது. ஓஹோ அப்படின்னா அதே மாதிரி நம்ம ராஜேந்திரநாத் பேசும்போது அவர் ஆடுறாரு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கு, என்னுடைய தாய் குளங்கள் ஆடும் போல எப்படி இருக்கு. என்ன சினிமா நான் ஆடலையா, அப்ப கதாநாயகம் ஆடுனா மாத்திரம் கை தட்டுவீங்களா, இவங்க ஆடுனா குத்தாட்டம் அதுக்கு பேரு என்னையே அது அர்த்தம் கட்டத்தனமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், எல்லாருமே குத்தாட்டம் போடுறாங்க தான், குத்தாட்டம் சினிமாவில் மாத்திரம் படக்கூடாது, சினிமாவில் படம் நான் ஆடத்தான் போறேன், அதை ஆடுறது எத்தனை பேர் படமா பாக்குறாங்க அதுதான். அதனால யாரையும் தயவுசெய்து எழுதாதீங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க பத்திரிகையில், இவங்க கிச்சனை கேட்குறாங்க. ஆனால் வப்பாட்டி கேட்கல, கிச்சனை தானே கேட்குறேன், இது என்னையா கிச்சன் கிச்சனுங்கிறீங்க, இது எதுக்கு, நீங்கள் எழுதுங்க பார்க்கலாம், நீங்கள் செய்யல பார்க்கலாம். இன்னொரு ஒய்ஃப் வச்சு உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி மாறலாம் சும்மா விடுவாங்களா, விஜயகாந்த் என்ன கூட்டணி என்ன பண்ணுறது, அது பொறுமை அவசரம் தான். மாநாடு இருக்கு, இந்த மாநாடுக்கு நீங்கள் எல்லாரும் வரணும், உங்களுக்கு இல்லை அந்த குறைகளை பற்றி இப்போ சொன்னீங்கன்னா விஜயகாந்த் திருத்திக்கிறேன், இந்த குறைகள் இந்த இப்படி இருக்கு, இதை மாத்துக்கிறதுக்கான முன்கூட்டியே வந்து சொன்னா போலாம். எந்த நேரம் நீங்க வந்து பேட்டி கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், உடனே நீட்டுவீங்க, நீங்களே ரெண்டு மணி நேரமா நீங்க பேசிக்கிறீங்க, நாங்க இறங்கும் அப்படின்னு இறங்கணும். சார் நீங்க என்ன நினைக்க என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன பண்ண முடியும், எனக்கும் யோசிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ டைம் கொடுக்கவே மாட்டாங்க. ஏர்போர்ட்ல பாருங்க, வந்தோடனே மயக்கி நிட்டோம், சொல்ல வரவன அரசாங்கத்துக்கு என்ன பதில் சொல்லிவிட்டு இதெல்லாம் கேட்பாங்களேன்னு அவங்களும் இது உங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரவங்க தான் சொல்லுவாங்க. நல்லா ப்ரிப்பேரே பண்ண மாட்டேன், என் மனசில் என்ன தோணுதோ அதைத்தான் பேசுவேன். அதே மாதிரி தான் இப்போ பொங்கலுக்கு எனக்கு மனசில் வருது, பேப்பரை வச்சு படித்து அடுத்தவங்க மாதிரி பேப்பரை பார்த்துட்டு படிச்சுட்டு உரி உருவி கீழே போட மாட்டேன். என் மனசில் என்ன வருது எனக்கே எடிட் பண்ணும், என் மைண்ட் மனசாட்சியே எடிட் பண்ணும். அதனால உங்களுக்கு தெரியும் என்னடா கோர்வையாக கோர்வையாக பேசி மக்களை ஏமாற்ற மாட்டான் இந்த விஜயகாந்த். என் மனசில் என்ன தோணுதோ அதைத்தான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட, என் மனசில் என்ன தோணும் அதான் நான் பேசுறேன். இதை போட்டு இல்லைங்க கோர்வையா பேசு, யாரையா சொன்ன கோர்வையா பேசட்டுமா, யாரு சொன்ன, எதையுமே தெரியாம ஒரு 200 விஷயத்த வாங்கி வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கேன் ஞாபகம் வச்சிருக்கேன், ஒரு 2 விஷயத்தினால கோர்வையா பேச தெரியாதா, எதற்காக சொன்ன, என் மனசு எடிட் பண்ணி சொல்லுங்க சொல்லாதீங்க இதை சொல். இங்க இருக்கும்போது திடீர்னு கரண்ட் பேசிட்டு இருக்காரு, ஜம்ப் பண்ணி அங்க போவேன், கோமாரி நோய்க்கு போவேன். இன்றைக்கி தமிழர்கள் திருநாள் பாருங்கள், ஜம்பனி இங்கே வந்து இன்றைக்கி தமிழர் விவசாயிகளுக்கு யாருக்காவது இவங்க கூலி கொடுத்துருக்காங்களா, ஒழுங்காக கரும்பு விவசாயிகள் இவ்வளோ பேர் எவ்வளோ போராட்டங்கிறாங்க, ஏதாவது செய்கிறாங்களா, ஒன்றும் இல்லை. ஆனால் கேட்டால் கரும்பு விவசாயி இருக்கிற விட 100 குறைச்சிருக்காங்க, கேட்டால் அம்மா இருக்கேன் நான் இருக்கேன் என்னையவன் என்னையா இருக்கு. இது விவசாய பூமி தான் தமிழ்நாடு, எங்கே விவசாயம் பண்ணிக்கிற விவசாயிகள் பூரா சாகடிக்கிற பூமியாக இருக்கு, எல்லாரும் விவசாயத்தை கொண்டுக்கிட்டு இருக்காங்க, அதுதான் நான் வேண்டாம் வேண்டாம், எல்லாரும் நல்லபடியாக வச்சிருக்கணும், அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். என் மக்களை தங்க தட்டில் வச்சு தாளாட்டுனா எப்படி இருக்கு, எப்படியா தங்க தட்டில் வச்சு தாளாட்டு, வெயிட்டாக இருக்கும் தங்க தட்டுனா அந்த மாதிரி வச்சு தாளாட்டு, அப்படி தங்கத்தில் எப்படி ஒரு தட்டு இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுடைய வார்த்தைகள் மட்டும் வார்த்தைகள் வரக்கூடாது, செயலையும் இருக்கணும், சொல்லுவது ஒன்று செயல் ஒன்று. 300 110 அறிக்கை படிக்கிறது முக்கியம் கிடையாது, அதில் என்ன விஷயங்கள் அதை மாத்திரம் சொல்லணும். இப்போ என்ன